ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிப்ரிஸ் கலெக்ஷன் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் நான் எடுத்து தோல் உரித்து அலசி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி சாம்பார்னால தக்காளி நிறையா போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா வந்து தக்காளி வதங்கவே வதங்காது, ஆனால் கருகிரும். நான் இது கூடவே அரை மூடி தேங்காயும் 3 டேபிள்ஸ்பூன் போட்டு கடலையும் ஆட் பண்ணுறேன். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். கறி மசாலா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இது கூடவே உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா வரமிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எல்லாமே ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். அரைச்சிட்டேன், இந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம தாளிச்சு விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அது கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிக்கோங்க, இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாம்பார் சாப்பிடும்போது, அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோடு நான் தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் கொதித்தாதே போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி போட்டுக்கனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இது கூடவே நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சாம்பார் வந்து கொஞ்ச நேரம் கொதித்தாலே இவ்வளோ திக்னஸ் வந்துடும், அதனால் தண்ணி நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.